தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான சிட்டிஸில் ஒன்று தான் திருச்சி. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்தியா டாப் 10 கிளீனஸ்ட் சிட்டி லிஸ்ட்லையும் திருச்சி இருக்குது. திருச்சி எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரிசிரன்கிற 3 சிரங்களை கொண்ட அரக்கன் இங்கே சிவபெருமான பூஜை பண்ணி பலனடைந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளின்னு பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளிங்கிற பேரை தான் நம்ம சுருக்கி திருச்சின்னு கூப்பிடுறோம். சரி, திருச்சியோட வரலாறு என்னன்னு பார்ப்போம். திருச்சி தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்ந்த மிக பழமையான நகரங்களில் ஒன்று. தென்னகத்தின் மத்தியில் திருச்சி மாவட்டம் அமைந்துள்ள காரணத்தால் தென்னகத்தின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற எல்லா பேரரசுகளின் ஆதிக்கத்திலையும் திருச்சி இருந்திருக்கு. குறிப்பாக சேர சோழ பாண்டியர்கள் விஜயநகர பேரரசாலும் திருச்சி மாவட்டம் ஆளப்பட்டது. 1948 புதுக்கோட்டை சமஸ்தானம் திருச்சி மாவட்டத்திலிருந்து 1974 திருச்சியிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக அமைஞ்சது. நில அடிப்படையில் தமிழ்நாட்டில் மையமாக விளங்கும் திருச்சி மாவட்டம் 1995 செப்டம்பர் 30 திருச்சி, கரூர், பெரம்பலூர்னு 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. திருச்சியும் அங்கு இருக்க மலைக்கோட்டையும் மதுரையை ஆண்ட மன்னர்களால் வடிவமைத்து கட்டப்பட்டது. தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருச்சி வளர்ந்து வரும் நகரமாகும். இது தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருப்பதாலும் வேகமாக வளர்ந்து வரும் காரணத்தினாலையும் திருச்சியை தலைநகரமாக மாற்ற எம்ஜிஆர் சிஎம்ஆர் இருக்கும்போது திட்டமிட்டாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ திருச்சி வளர்ந்து தமிழ்நாட்டில் முக்கியமான நகரமாக விளங்குது. இதுதான் நம்ம திருச்சியோட வரலாறு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.